ஹலோ சிறுகள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பனானாவை வச்சு ஒரு அமேசிங்கான கண்டிஷ்னர் பண்ண போகிறோம். இதை நம்ம கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் சேம் டைம் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும் நம்மளுடைய ஹேருக்கு. நம்ம பார்லரில் போய் பண்ணக்கூடிய ஹேர் ஸ்மூத்தனிங்கை விட இது ரொம்ப அமேசிங்காக இருக்கும், அட் சேம் டைம் சீப் அண்ட் பெஸ்ட்டும் கூட. பனானாவில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. பொட்டாசியம் வந்துட்டு நம்முடைய ஸ்கின்னையும் நம்முடைய ஹேரையும் ரொம்பவே நல்லா பேம்பர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஃபைன் லைன், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக கிளியர் பண்ணும். இன்றைக்கி இந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு நான் என்னுடைய ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஹேர் பேக் வந்துட்டு நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இந்த பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு குட்டி மிக்ஸி ஜார் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜாரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு பீஸ் அளவுக்கு அலோவேரா ஜெல் நம்ம எடுத்துக்க போகிறோம். அலோவேரா ஜெல் மட்டுமே நம்ம தனியாக யூஸ் பண்ணால் கூட நம்முடைய ஹேர் பயங்கர ஷைனியாக சில்கியாக இருக்கும், நல்லா பிளாக்காகவும் இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் நம்முடைய ஹேர் வந்துட்டு என்ன செய்யாதுன்னா க்ரே ஹேர் வராது. இது கூட நல்லா பழுத்து கணிஞ்சு இருக்கக்கூடிய மூணு பனானா நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எந்த பனானா வேணால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஹனி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உண்மையாகவே ஹனி நம்மளுடைய ஹேரை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம், நம்ம ஹேரை வந்துட்டு க்ரே ஹேராலாம் மாற்றாது. நான் நிறையா ஹேர் பேக்கில் நான் ஹனி வந்துட்டு ஆட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹனி வந்துட்டு கண்டிப்பாக நம்முடைய ஹேரை என்ன செய்யாது அப்படின்னா, க்ரே ஹேராக மாற்றாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்முடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஹனி வந்துட்டு அவ்வளோ நல்லது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. இதை நான் வந்துட்டு அரைச்சி பேஸ்ட்டாக நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸ்கால்ஃப்லேருந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். நம்முடைய ஸ்கால்ஃப்லேருந்து எல்லா முடியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஹேரை நல்லா பிளாக்காக மாற்றும், நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கும். நம்ம ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ண மாதிரி நம்முடைய ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஹேர் டைப் ஆகாரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். சிலருடைய ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரிஸியாக இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிறவங்க, கர்லி ஹேர் இருக்கிறவங்கலாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கர்லியாக தெரியாது, நார்மலாக இருக்கும். ஸோ அப்படி எனக்கு கர்லி ஹேர் தான், நான் வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் இந்த ஹேர் பேக் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹேரை வந்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ வீக்லே நல்லா பிளாக் ஆச்சு, ஜெட் பிளாக் ஆச்சு, நல்ல ஒரு ஷைன் இருந்துச்சு, கிளாஸி லுக் இருந்துச்சு. அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுடைய ஹேரை நல்லா க்ரோத் பண்ணும், அட் சேம் டைம் சில்கியாக வச்சு. நம்ம என்னதான் வந்துட்டு வெளிப்படையாக நம்முடைய ஹேரை பேம்பர் பண்ணாலும் இன்டேக்காக எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். உள்ளிருந்தே நம்முடைய ஹேரை என்ன செய்யணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நாட்டு சுண்டக்காய் எடுத்திருக்கேன். நான் அதாவது சுண்டக்காய் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்துட்டு நாட்டு சுண்டக்காய், ஒன்று காட்டு சுண்டக்காய். காட்டு சுண்டக்காய் பயங்கர கசப்பாக இருக்கும், ஆனால் நான் எங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குற சுண்டக்காய் வந்துட்டு நாட்டு சுண்டக்காய், இதில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. நான் ஒரு பவுல் அளவுக்கு சுண்டக்காயும் அரை பவுல் அளவுக்கு சாதமும் எடுத்து நிறைய கருவேப்பிலை போட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இந்த சாதத்தை ரெடி பண்ணியிருக்கேன். இது உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அட் சேம் டைம் சுண்டக்காயில் நிறையா இரும்பு சத்து இருக்குது, நம்முடைய ஹேர் க்ரோத்தை வந்துட்டு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இதை நம்ம சூப்பாக வச்சு சாப்பிட்லாம், சட்னியாக மேக் பண்ணி சாப்பிட்லாம், குழம்பாக கூட்டாக வச்சுலாம் நம்ம சாப்பிட்லாம். அல்சரில் இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிடலாம். சளி இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது நம்முடைய ஹேருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகும், ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இதில் அந்தளவுக்கு இரும்பு சத்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.